ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நானும் எங்கள் நயன்தாரா கிட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, சோளம் உடைச்ச சோளம் இருக்குல்ல, ரவை மாதிரி இருக்கும் அந்த ரவையை உப்மா, சோள ரவை உப்மா தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து செய்து 10வது நாள் அன்னதானத்துக்கு கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இதுக்கு வந்து நமக்கு பொருள் தேவைப்படுது. கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக எடுத்துக்கலாம், ஏன்னா 1 கிலோ ரவை அளவு வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் தலைவரை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து கட் பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாய் மட்டும்தான் நமக்கு இது தேவை. அது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோள ரவை, தண்ணி, கடுகு தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு வேலை. ஆனால் நயன்தாரா குட்டி அம்மா எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த சோள ரவை உப்மா அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கலாம். அது கூட ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் தான் சீக்கிரமாக கருகாது இல்லையா, அதனால் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்ட உடனே என்ன பண்ணுறோம்னா, வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்குனாதான் சூப்பராக நமக்கு இன்றைக்கி சோள ரவை உப்புமா ரெடி ஆகும். ஏண்டி இவ்வளோ சோகமாக படுத்திருக்க அப்படின்னும் போது என்னென்னா, அவளுக்கு இந்த ரவை உப்புமா பிடிக்கல, அதனால் ரொம்ப சோகமாக படுத்திருக்கான். இப்போ வந்து நம்ம நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா அப்படியே வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்த உடனே தண்ணி நல்லா, இப்போ நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம்னா அந்த சோள ரவை அதே 2 அளவு, இப்போ வந்து 1 டம்ளர்னா 2 டம்ளர் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கோம், அது அளவுக்கு 2 தண்ணி அளந்து வச்சு ஊற்றி இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொதிச்சு வந்தால் தான் நம்ம வந்து ரவை போட்டாகும் இல்லையா, அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வருதான்னு பாருங்கள், வரலன்னா நம்ம சிவபெருமானுடைய அருளால் இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச 10 பேருக்கு 15 பேருக்கு சோள ரவை உப்புமா கொடுக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி என்னுடைய எண்ணம். நல்ல கொதி வந்துகிட்டே இருக்குது, சோள ரவையை எடுத்து கொட்டுவோம் பாருங்கள். எல்லாமே கொட்டி நல்லா கிளறணும், நல்லா கை எடுக்காமல் வந்து அப்படியே அழகாக கிளறி விட்டால் தான் அடியில் வந்து கருப்பாகாது, அதாவது அடி பிடிச்சிரும். அதனால் கை எடுக்காமல் அப்படியே நைஸாக அழகாக வந்து அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே அடி பிடிக்காமல் அருமையான ஒரு சோள ரவை உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 பேருக்கு இதை அழகாக கொடுத்து முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து 10வது நாள், நான் வந்து 10 நாளாக வந்து செய்திருக்கேன், அதாவது 4 நாள் விட்டு 3 நாள் விட்டு தான் செய்திருக்கேன். ஆனால் அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாள் செய்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து அது அப்படியே வெந்து வந்துடுச்சு பாருங்கள், நல்லா பூத்து அருமையாக வந்துடுச்சு. கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கூட கொஞ்சமாக வந்து நம்ம வந்து என்ன போடலான்னா, கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கருவேப்பிலலாம் போட்டுட்டோம், இருந்தாலும் நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா தண்ணிலாம் வத்துற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கவே கூடாது. எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கு இந்த ரவை உப்புமா, அதாவது சோள ரவை உப்புமாவுக்கு. இன்னும் நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வரணும். ஆனால் கை எடுக்கவே கூடாது, எடுக்காமல் கிளறினா தான் அடியில் வந்து கருப்பாகாது. அப்படி இருந்தும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலையே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை எதுக்குன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும்ல, அதுக்காக தான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஏற்கனவே கருவேப்பிலை போட்டுட்டோம், இப்போ நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. இனி இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாக்ஸ் எடுத்து நம்ம அழகாக வந்து 5 பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் இருக்குது, அதனால் 5 பாக்ஸ் வந்து இதில் நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாள் இருக்கு இல்லையா, அந்த தாளில் கூட நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வேலை முடிஞ்சு போச்சு, நல்ல அருமையான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாள் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அழகாக மடித்து இதையும் நம்ம கொடுத்துடலாம்.
தலைவர் வந்து ரெடி ஆகிட்டாரு, இதை நான் எடுத்துகிட்டு போக முடியல, தலைவர்கிட்ட தான் நான் கொடுத்து சீக்கிரமாக இதை எல்லாருக்கும் கொடுத்துடு, சூடாக இருக்கும்போதே கொடுத்துடு அப்படின்ற. இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சூடாக இருக்கும் போதே மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க, ஆறி போய் மறுநாள் மறுநாள் இருக்கிற பொருளை தயவு செய்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதை நம்ம யாராவது வீட்டில் இருக்கவங்க சாப்பிடலாம், ஆனால் கெட்டு போன பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரவா உப்புமா தான் சூப்பராக, இது கொஞ்சம் பேருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நயன்தாரப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறா பாருங்கள். இப்போ வந்து தலைவர் வந்து நானே மடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது உப்புமா, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து மடித்து அவர் வந்து எடுத்துகிட்டு போக தயாராகிட்டார். ஒரு அஞ்சாறு பாக்ஸ் தான் வந்து அந்த சில்வர் பாக்ஸில் கிடச்சிது, இது மீதியெல்லாம் இதுமாரி தாளில் தான். இப்போ தலைவர் ரெடி ஆகிட்டார். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.